அஸ்வதத்தோசம் சேனல் வழியாக நமக்கு ஜோதிடப்பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும், ஜோதிஷம் வெப்சைட்களாக எழுத்துப்பூர்வமான ஜோதிடப்பதிவுகளை படித்து வரக்கூடிய அன்பர்களுக்கும், நேரில் யூடியூப்லேயோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்ன பிற வழிகளிலோ தங்களுக்கான ஜாதக புலன்களை முறையாக பெற்றுக்கொண்ட அன்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவின் மூலமாக நாம் பார்க்க இருப்பது பிரபலங்களின் ஜாதக வரிசையில் இன்னொரு இணைப்பாக இந்த பதிவை நாம் பார்க்க இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 30-40 பிரபலங்களுடைய ஜாதகங்களை எடுத்து அதனுடைய சிறப்புகள், யோகங்கள், அந்த நிலையை அவர் அடைவதற்கான காரணங்கள், விதிகள் போன்றவற்றை நாம் பார்த்து வருகிறோம். இதில் எல்லா துறை மட்டத்திலும் பார்த்துக்கிறோம். தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், நடிகர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் என்று பல துறை சார்ந்தும் நம்ம பார்த்திருக்கிறோம். சமூக சீர்திருத்தவாதிகளையும் பார்த்திருக்கிறோம். பக்தி மார்க்கத்தை நடத்திய பெரியவர்களையும் பார்த்திருக்கிறோம். இப்படி பல பிரபலங்களோட ஜாதகங்களை நம்ம பார்த்து வரும். அதில் இந்த பதிவில் இன்னொரு ஜாதகமாக இணைகின்றது. இந்த பதிவின் மூலமாக நாம் பார்க்க இருக்கின்ற பிரபலமாகப்பட்டவர் தெலுங்கு திரைப்பட உலகின் முன்னணி நடிகராக திகழ்ந்து சூப்பர் ஸ்டாராக பலம் வந்த நடிகர் சிரஞ்சீவி அவர்களுடைய ஜாதகத்தின் தான் இந்த பதிவின் மூலமாக அவர் ஜாதகத்தில் கூடிய சில சிறப்புகளை பார்க்க இருக்கின்றோம். தெலுங்கு திரைப்படத்தின் முன்னணி நடிகராக வலம் வந்தவரும், 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவரும், 39 ஆண்டுகளாக திரைப்பட வாழ்க்கையில் நீடித்த புகழுடன் இருப்பவரும், இந்திய சினிமாவுக்கு அவர் செய்த பங்களிப்புக்காக இந்தியாவின் 3வது மிக உயர்ந்த சிவில் விருதான பத்மபூஷன் விருது பெற்று கௌரவிக்கப்பட்டவரும் ஆன நடிகர் சிரஞ்சீவியின் ஜாதகம் கணிப்பு பற்றி தான் இப்போது பார்க்க இருக்கின்றோம். அதாவது நடிகர் சிரஞ்சீவி நீங்கள் திரையில் பார்க்கிறீர்கள். நடிகர் சிரஞ்சீவி துலாம் லக்னத்தில் சித்திரை நட்சத்திரம் 2வது பாகத்தில் கன்னிராசியில் பிறந்தவராகும். இவரது தந்தை கான்ஸ்டபிளாக அரசு துறையில் பணிபுரிந்தவர். அதனால் வெளியூரில் அதிகம் இருக்க வேண்டியிருந்தது. அதனால் நடிகர் சிரஞ்சீவி தனது சிறுபருவத்தை தனது தாத்தா பாட்டியிடம்தான் நீண்ட காலம் வாழ்ந்தார். துலாம் லக்னத்திற்கு யோகாதிபதியும் கல்விஸ்தானத்திற்கு அதிபதியுமான சனி பகவான் லக்னத்திலேயே உச்சத்தில் உள்ளார். அதனால் பள்ளி கல்லூரி வாழ்க்கையை சரியான முறையில் பூர்த்தி செய்தார். அதாவது நரசாபூரில் உள்ள ஒய்யன் கல்லூரியில் பிகாம் பட்டம் பெற்றார் சிரஞ்சீவி அவர்கள். நடிகர் சிரஞ்சீவி அவர்களுக்கு சிறுவயதிலேயே இருந்தே நடிப்பில் ஆர்வம் கொண்டிருந்த காரணத்தால் பட்டப்படிப்பிற்கு பிறகு சிரஞ்சீவி சென்னைக்கு சென்று 1976ஆம் ஆண்டில் மெட்ராஸ் பிலிம் இன்ஸ்டிடியூட்டில் சேர்ந்தார். அப்படியே நடிப்பதற்கான வாய்ப்பையும் தேடிக்கொண்டிருந்தார் நடிகர் சிரஞ்சீவி அவர்கள். இவர் பிரபல திரைப்பட நடிகரான திகழ்வதற்கு அச்சாரமிட்டது இவரிடம் இருந்த நடனக்கலை மற்றும் நடிப்பு திறமை மற்றும் சாதுரியமான கதை தேர்வாகும். இதற்கு இவருடைய ஜாதகத்தில் அமைந்த யோகங்கள் என்று பார்க்கும்போது, முகப்பொலிவு மற்றும் தோற்ற ஈர்ப்பை தர லக்னத்தில் உச்சமான சனி பகவான் மற்றும் சூரிய பிரகாசத்துடன் இணைந்த சுக்ர பகவான் காரணமாக அமைந்தனர். மேலும் இது போலவே வசனங்களை சொல்லும் திறமை மற்றும் சக நடிகர்களுடன் ஒத்துழைப்பாக நடித்து அவர்களின் திறமையையும் தனது வெற்றிக்கு பயன்படுத்தி கொள்ளும் திறமை, இந்த விஷயங்களை சுட்டிக்காட்டும் 2வது வீட்டின் அதிபதிகளான செவ்வாய் பகவானும் சுக்கரன் போலவே ஆட்சி பெற்ற சூரிய பிரகாசத்துடன் இணைந்து பலம் அடைந்துள்ளார். மேலும் நடிப்பில் ஆளுமை திறமை வெளிப்படுத்தும் 5வது ஸ்தான அதிபதியான சனி பகவான் லக்னத்திலேயே உச்சத்தில் உள்ளார். இதனால் தனது நடிப்பில் தனித்த ஆளுமை திறனை வெளிப்படுத்தினார். இவரிடம் இருந்த நடனக்கலை இவருக்கு இன்றும் பெயர் வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறது. அதற்கு நடன நாடக சங்கீத நாட்டத்திற்கு ஆதாரமாக திகழும் 11வது ஸ்தானம் முக்கிய ஸ்தானமாகும். இந்த 11வது ஸ்தானம் இவருடைய ஜாதகத்தில் பலமோடு அமைந்திருக்கின்றது. இசைக்கு 3வது ஸ்தானம் சொல்லப்பட்டுப்படும். இந்த 3வது ஸ்தானம் 11வது ஸ்தான அதிபதிகள் இருவருமே நல்ல நிலையில் ஒரு ஜாதகத்தில் உள்ளார்கள். சூரியனோ 11வது ஸ்தானத்திற்கு அதிபதி. அந்த சூரியனோ சொந்த வீட்டில் அனைத்து பலத்துடனும் சகல பரிவார கிரகங்களுடனும் மிகுந்த பலத்துடன் உள்ளார். அவருடைய பரிவார கிரகங்களோடு இருக்கார் செவ்வாய் சுக்கரன்னு சொல்லி அவருடைய பரிவாரங்களோட அவர் ராஜா தன்னுடைய அரியணையில் உட்கார்ந்துருக்க மாதிரி சிம்மராசியில சூரிய பகவான் உட்கார்ந்துருக்காரு. அடுத்து 3வது ஸ்தானத்துக்கு அதிபதி இசை துறைக்கு 3வது ஸ்தானம் அதிபதி. அந்த 3வது ஸ்தானத்தில் குருவும் சிறப்பாக உச்சத்தில் உள்ளார். எனவே இசையுடன் கூடிய நடனக்கலை சரியாக இவருக்கு பொருந்தி அது இவர் உயரிய பெயர் வாங்கி கொடுக்க உதவியது. நடிகர் விஜய் அவர்களுக்கு கூட நாம் நடனக்கலை மூலமாக அவருக்கு அவருடைய சிறந்த நடிகராக மேல் வர்றதுக்கு அடிப்படையில் அவருடைய நடனக்கலை
அவருக்கு ஒரு முக்கிய பங்காக இன்றும் இருக்கின்றது. ஆக இந்த நடிகர் சிரஞ்சீவிக்கும் நடனக்கலை என்பது இவருடைய வெற்றிக்கு முக்கிய பங்காக இருக்கின்றது. அதற்கு இந்த 3-11 ஸ்தானங்கள் பலமடைந்தது காரணமாகும். இனி நடிகர் சிரஞ்சீவியின் வாழ்க்கையோடு ஒட்டி இவரின் ஜாதக சிறப்புகளை பார்க்கலாம். 1976 ராகு திசையில் செவ்வாய் புத்தி முடியும் தருவாயில் இருந்தது. அதாவது ராகு திசை முடிந்து சரியாக தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு அதிபதியும் போட்டி வேலை மற்றும் சேவை பணிகளுக்கு அதிபதியுமான குரு பகவான் உச்ச பலத்துடன் புலிஸ்தானத்தில் அமைந்து தனது குருமகா திசையை 1977 தொடங்கினார். இவரது ஜாதகத்தில் உள்ள குரு பகவானின் சுப வலிமையை இங்கு சற்று விரிவாக பார்ப்போம். 3 தைரிய வீரிய ஸ்தானத்துடன் இசை மற்றும் நடனம் போன்ற திறன்களுக்கும் 3 காரக அதிபதியாக குருவாகவும் உள்ளார். அத்துடன் போட்டி வேலை மற்றும் சேவை பணிகளுக்கும் 6 காரக அதிபதியாகும். உச்ச பலத்துடன் அவரும் அந்த ஸ்தானத்து காரக அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் உச்ச பலத்துடனே அமைந்துள்ளார். இது குரு பகவான் இந்த உச்ச பலத்தோடு அமைந்திருப்பது ஹம்சயோகத்தை தரும் என்கிறது ஜாதகத்தில். இந்த யோகத்தால் ஈர்க்கக்கூடிய ஒளிமிக்க முகம், மரியாதையான தோற்றம், அழகான உடல், மற்றவர்களுக்கு பிடிக்கும் குணங்கள் நிறைந்து இருப்பது, கலை அறிவு மிகுந்து இருக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் இந்த யோகத்தின் பலன்களாகும். இந்த யோகத்தின் பலன்களை இவர் முழுமையாக பெற்றார் என்பது நம் கண்கூடாக தெரிகின்றோம். மேலும் இயற்கை சுபகிரகமான குரு பாப காரகத்தை பெற்று பாபகிரகமாக தொழில்ஸ்தானமான 10 அமைந்தது மேலும் இந்த குரு பகவான் வலிமை அடைய உதவியாது. அதற்கு பிறகு லக்னத்திலேயே உச்சத்தில் உள்ள துலாம் லக்னத்திற்கு யோகாதிபதியான சனி பகவான் 10 பார்வையாக குரு பகவானை பார்ப்பது அதுவும் இந்த குரு பகவான் மேலும் பலமடைய உதவியது. மேலும் ராசிச்சக்கரத்தில் உச்சத்தில் இருப்பதால் பலமான தொழில் போட்டியை ஏற்படுத்தும் குரு பகவான் நவாம்சத்தில் நீசமானதால் அந்த பலமான தொழில் போட்டி நடிகர் சஞ்சீவிக்கு நிரந்தர போட்டி இல்லாமல் இறுதியில் இவர் வெள்ள வகுத்து வழிவகுத்தது. அதாவது அந்த போட்டியாக போட்டது நவாம்சத்தில் நீசமான குருவால நிரந்தர போட்டியாக இல்லாம இவர் வெற்றி அடைய ஒரு வழிவகுத்தது. எதிரிகள் அல்லது போட்டியாளர்கள் தோல்வி அடைய வழிவகுத்தது குரு பகவான் நீசமாக அமைந்தது. இப்படிப்பட்ட குரு பகவான் பாக்யாதிபதி புதன் சாரத்தில் உச்ச பலத்துடன் நடத்திய குருமகாதிசையில் தான் நடிகர் சிரஞ்சீவி தனது திரை உலக பயணத்தை தொடங்கினார். குருமகாதிசையில் குருவின் சுய புத்தி முடிந்து அதற்கு பின் வந்த சனி பகவான் புத்தியில் கடும் உழைப்பினால் உயர்ந்த இடத்திற்கு அந்த உயர்ந்த இடத்திற்கும் அந்த புகழுக்கும் வர வைக்கும் யோகமும் மேலும் நிலையான வெற்றிகளை உண்டாக்கும் யோகமுமான சசயோகத்துடன் கூடிய துலாம் லக்னத்திற்கு யோகாதிபதியும் வித்யாபதி மற்றும் பூர்வ புண்ணியாதிபதியுமான லக்னத்தில் உச்சம் பெற்ற சனி பகவான் புத்தியில் தான் 1979 தொட்டு வந்த வருடங்களில் தான் நடிகர் சிரஞ்சீவிக்கு 8 பெரிய திரைப்படங்கள் வெளிவந்தன. அதாவது உழைப்பினால் உயர்ந்த இடத்திற்கும் புகழுக்கும் கூட்டிச் செல்லும் அந்த சசயோகத்துடன் கூடிய அந்த சனி பகவான் புத்தி அந்த காலகட்டங்கள் இவருக்கு 8 பெரிய திரைப்படங்களை உருவாக்கி தர வழிவகுத்தது. அது மட்டுமல்லாமல் அதனை அடுத்தடுத்து 14 வெளிவந்தன இந்த சனி பகவானுடைய புத்தியில். அந்த சசயோகம் அவருக்கு முழுமையான அளவில் வேலை செய்ததையும் நாம் இந்த யோகத்தின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். அதைத் தொடர்ந்து பிறகு வந்த சூரிய புத்தியின் நடப்பில் தான் முக்கிய கதாநாயகனாக நடிக்க ஆரம்பித்தார். லாபஸ்தானாதிபதி உச்சம் பெற்று புத்தியை நடத்தியதால் பெரும் சம்பளம் வாங்கும் நிலைக்கு உயர ஆரம்பித்தார். நடிகர் சிரஞ்சீவி அவர்கள் ஒரு கட்டத்தில் தென்னிந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக திகழ்ந்தார் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. அது லாபஸ்தானாதிபதி உச்சம் பெற்று அமைந்ததனால் அந்த புத்தி காலகட்டங்களில் அவர் மிக உயர்ந்த சம்பளம் பெறக்கூடிய தன்மையும் இப்போது வரை நல்ல உயர்ந்த சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராகவும் திகழ்ந்து வருகிறார். அடுத்து நாம் பார்க்கும்போது பலமான பெரிய திசைகளின் சுய புத்தி பெரிய பலனை தராமல் போகலாம் என்று ஜாதக சந்திரிகை என்ற நூல் சொல்லும். அதுபோல சசயோகத்துடன் கூடிய சனி பகவான் மகாதிசையில் சனியின் சுய புத்தி இவருக்கு பெரிதாக கை கொடுக்கவில்லை. அதாவது குருவின் திசை முடிந்து சனியின் திசை தொடங்கியது. சனியின் திசையில் அவருக்கு சுய புத்தி பெரிதாக கை கொடுக்கவில்லை. வரிசையாக சில தோல்வி படங்கள் தான் வந்தது. ஆனாலும் அதற்கு அடுத்து வந்த புத்திகளில் உச்சபட்ச சம்பளம் வாங்கும் நடிகராக வளம் வந்தார். 2000 முதல் 2004 வரை வந்த சுக்கர புத்தியும் சூரிய புத்தியும் இவருக்கு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தரும் புத்தியாக அமைந்தது. இதே சனி பகவான் மகாதிசையில் சமூக அங்கீகாரத்தை தரும் 11 வீட்டின் அதிபதியும் ஆட்சி பெற்ற
அரசாங்க கிரகமுமான சூரியனுடன் சேர்ந்திருக்கும் இன்னொரு அரசாங்க கிரகமான செவ்வாயின் புத்தியில் அரசாங்கத்தால் வழங்கப்படும் உயரிய அங்கீகாரமான பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார் நடிகர் சிரஞ்சீவி அவர்கள். செவ்வாய் புத்தியில் சனி பகவான் மகாதிசையில் முடிவில் வந்த ராகு புத்தியில் நடிப்புத்துறை என்ற தனது பலமான துறையை விட்டு அரசியல் என்ற தனக்கு பலமில்லாத துறையில் கால் பதித்தார் ராகு புத்தியில். சனி பகவான் மகாதிசையில் ராகு புத்தியிலும் பின் வந்த குரு புத்தியிலும் திரைத்துறையில் இவர் புகழும் தோற்றமும் பெற்றிருந்த தன்மை மங்க தொடங்கியது. எப்படி குரு பகவான் அம்சத்தில் நீசமானதால் குரு பகவான் மகாதிசையின் முடிவில் சில தோல்விகள் வந்தனவோ, அதே போல சனி பகவான் அம்சத்தில் நீசமானதால் சனி பகவான் மகாதிசையின் முடிவில் திரைத்துறையில் இருந்தே விலகி இருக்கும்படியானது. மேலும் அரசியல் என்ற துறையை நம்பிதான் திரைத்துறையை இழந்தார். ஆனால் அரசியல் இவருக்கு சரியாக கை கொடுக்கவில்லை. காரணம், இது அரசியல் காலமாக இருக்கின்றது. அரசியல் வெல்வது என்பது அவ்வளவு சாதாரண காலமும் அல்ல. யோக அமைப்பும் என்று இவரும் அரசியல் முயற்சி செய்து பார்த்தார். அரசியல் இவரால் கை கொடுக்க முடியவில்லை. சரியான முறையில் வெற்றி பெற முடியவில்லை. அரசியல் இவருக்கும் கை கொடுக்கவில்லை. இவராலும் அரசியல் வழி சென்றவர்களுக்கும் கை கொடுக்க முடியவில்லை இவரால். காரணம் என்னவென்று பார்க்கும்போது, இவரது ஜாதகத்தில் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குரு பகவான் அரசாட்சிக்கான கிரகம் இல்லை. அது ஆன்மீக மற்றும் வித்தைக்கான கிரகம்தான். மேலும் அவரும் அம்சத்தில் நீசமாகியுள்ளார். அரசியல் யுத்தத்தில் தொடர்ந்து வெற்றி தோல்விகளை கண்டு கொள்ளாமல் போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். அது அவ்வளவு சுலபம் இல்லை. யுத்தஸ்தானங்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் அழைக்கப்படக்கூடிய 3-6 வீட்டின் அதிபதி அம்சத்தில் நீசமாகி இருக்கக்கூடாது. இவர் ஜாதகத்தில் அம்சத்தில் நீசமானதால் தொடர்ந்து யுத்தத்தை நடத்த முடியவில்லை, அரசியல் யுத்தத்தை. மேலும் தொழில்ஸ்தானமான 10 ஸ்தானாதிபதி சந்திரன் 12 வீட்டில் மறைந்துள்ளபடியால் தனக்கு பொருந்தாத துறையில் கால் பதித்ததால் வீணான இழப்பும் நஷ்டமும் தான் வரும். எனவே 2008 ஆண்டில் ராகு புத்தியில் பிரஜாராஜ்யம் கட்சி என்ற கட்சியை தொடங்கினார். 2011 ஆண்டு குரு புத்தியில் பிரஜாராஜ்யம் கட்சியை காங்கிரசுடன் இணைத்துவிட சிரஞ்சீவி முடிவு செய்தார். அந்த கட்சியை தொடர்ந்து நடத்த முடியவில்லை. அந்த கட்சியினுடைய கட்டமைப்புகள் குலைந்தன. இவருடைய எடுத்த முடிவுகளும் தவறாகி போன. இது போன்ற காரணத்தினால் அந்த பிரஜாராஜ்யம் கட்சியை காங்கிரசுடன் இணைத்துக் கொண்டார். 2011 குரு புத்தியில் முழுமையாக கட்சியை காங்கிரசுடன் இணைத்து விட்டார். பின் புதன் திசையிலிருந்து மறுபடியும், அதாவது அதுக்கு பின் வந்த புதன் திசையிலிருந்து மறுபடியும் நடிக்க தொடங்கினார். அதில் ஓரளவுக்கு வெற்றியும் பெற்று வருகிறார் நடிகர் சிரஞ்சீவி அவர்கள். தனது பழைய இடத்தை தக்க வைக்க முடியாவிட்டாலும் தனக்கு இருந்த பழைய புகழை தக்க வைக்கும் அளவுக்கு வெற்றியை கொடுத்து கொண்டு வருகின்றார். இவரது ஜாதகத்தில் இன்னொன்று முக்கியமாக கவனித்தோம் என்றால், இந்த குரு பகவானே இவரது ஜாதகத்தில் இளைய சகோதரருக்கும் காரக கிரகமாகும். எனவே இவரது இளைய சகோதரர் நாகேந்திர பாபுவும் மற்றும் அதற்கு அடுத்து இளைய சகோதரருக்கு காரக கிரகமான சனி பகவானும் பலமடைந்துள்ளதால், அதற்கடுத்து இளைய சகோதரருக்கு காரக கிரகமான சனி பகவான் பலமடைந்தால் அவருக்கு அடுத்துகிற இளைய சகோதரருமான பவன் கல்யாணும் இவரது ஜாதகத்தில் தொழிற்ஸ்தானம் மற்றும் லக்னத்தில் அமைந்துள்ள சனி குருவினுடைய பலத்தின் தன்மையின் காரணமாக அந்த இருவரும் இளைய சகோதரர்கள் இருவருமே இவரது துறையான திரைத்துறையிலேயே ஈடுபட்டு அவர்களும் புகழ் பெற்று உள்ளார்கள் என்பதையும் ஒரு ஜாதகத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆக நடிகர் சிரஞ்சீவி அவர்களுடைய ஜாதகத்தின் சிறப்புகளை, அவருடைய யோக அமைப்புகளை, அவருடைய பலன்களையும், திசை வழியாக அவருடைய வாழ்க்கை அமைப்பையும் நாம் பார்த்தோம். தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய அன்பர்களுக்கும், ஜோதிட சாஸ்திர ஞானம் தந்து வரக்கூடிய இவனுக்கும் நன்றி கூறி, தொடர்ந்து எமது வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் வீடியோக்கள் வியூஸை அதிகரிக்க செய்ய வாட்ஸ்அப் மூலியமாகவும் அல்லது மற்ற ஃபேஸ்புக் மூலியமாக எமக்கு இது ஷேர் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நன்றி, வணக்கம்.